நிஷ்கலங்கேஷ் மகாதேவ் கோவில் பற்றி பார்ப்போம். இக்கோவில் இந்திய நாட்டில் குஜராத் மாநிலத்தில் பாவ்நகர் மாவட்டத்தில் பவநகர் வட்டத்திற்குட்பட்ட கடற்கரை கிராமமான கோலியாக்கிலிருந்து 1 கிலோமீட்டர்கள் தொலைவில் கடலுக்குள் அமைந்துள்ள பாறையின் மேல் அமையப்பட்டுள்ளது. இதில் நிஷ்கலங்க் என்றால் சுத்தமான இடம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இங்கு அருள் பாலிக்கும் லிங்கனானது தானே தோன்றிய லிங்கமாகும். இது அரபிக்கடலில் அமைந்துள்ள சிவன் கோவிலாகும். தினமும் இங்கு சென்று வழிபட கடல் காலை 8 மணிக்கு தண்ணீரை உள்வாங்கிக் கொள்கிறது. பின்னர் 6 மணி நேரம் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். மீண்டும் தண்ணீர் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும். பின்னர் சிவன் கோவிலுக்கு செல்லும் பாதை முழுவதுமாக மறைக்கப்பட்டு விடும். இங்கு மாதத்தில் முழுமதியின் போதும் மறைமதியின் போதும் அலையின் அளவு அதிகமாக இருக்கும். இந்த கோவிலின் வரலாறு தொகுப்பு. மகாபாரத போரில் பாண்டுவின் மகன்களான பாண்டவர்கள் தனது பெரியப்பாவின் மகன்களான கௌரவர்களை கொன்று பாரத போரை வென்றனர். பின்னர் தமது மாமாவான கிருஷ்ணனின் அறிவுரையின்படி பாவத்தை தீர்க்க இந்த சிவாலயத்திற்கு வந்து 5 சிவலிங்கங்களை நட்டு வழிபட்டார்கள். பின்னர் இவர்களின் பாவங்கள் அனைத்தையுமே இங்கு இருக்கும் சிவன் போக்கியதாக வரலாறு கூறுகிறது. சிவனுக்காக கடலை வழிபடும் உலகின் அதிசய கோயில் குஜராத்தில் உள்ள நிஷ்கலங்கேஸ்வரர் சிவன் கோவில் முழுக்க முழுக்க ஆச்சரியங்களும் பிரமிப்புகளும் கொண்டது. கோடை விடுமுறைக்காக வட மாநிலங்களுக்குள் ஆன்மீக பயணம் மேற்கொள்பவர்கள் நிச்சயம் தவறவிடக்கூடாதது நிஷ்கலங்கேஸ்வரர் சிவன் கோவில். இந்த கோவில் அரபிக்கடலுக்குள் இருக்கிறது. கடலில் அலைகள் அதிகம் உள்ள நாட்களில் இங்கு ஒரு கொடியையும் மற்றும் தூணையும் மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் அலைகள் குறைந்த நேரத்தில் கடலுக்குள் 1 கிலோமீட்டர் நடந்து சென்றால் 5 சுயலிம்பலிங்கத்தை தரிசிக்கலாம். தினந்தோறும் பகல் 1 மணி முதல் இரவு 10 மணி வரை கடல் உள்வாங்கி கடலினுள் உள்ள சிவனை வழிபட வழி ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீர்மட்டம் குறைய குறைய மக்கள் மெதுவாக கடலினுள் சென்று சிவனை வணங்கிவிட்டு மீண்டும் கரையை நோக்கி திரும்புகின்றனர். போரில் வென்ற பாண்டவர்கள் சிவனை வழிபட்டதன் நினைவாக இந்த ஆலயத்தில் 5 சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன. நிஷ்கலங்கேஸ்வரர் என்றால் குற்றமற்றவன் தூய்மையானவன் என பல பொருட்கள் உண்டு. இந்த சிவனை வழிபட்டால் சுபிட்சம் சுகாதாரம் மற்றும் ஞானத்தை பெறலாம் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தின் கல்கொடி மரம் சுமார் 20 முதல் 30 அடி உயரம் உடையது. இதுவரை வீசிய புயல்களினால் சேதமடையாமல் உள்ளது. 2001 குஜராத்தில் கடும் நிலநடுக்கம் ஏற்பட்ட போதும் இந்த கொடிமரம் அசையாமல் நின்றது. தினமும் பகல் 1 மணி வரை கடல் நீர் மட்டம் இந்த கொடிமரத்தின் உச்சியை தொடும். அமாவாசை தினத்தன்று கடலில் அலையின் சீற்றங்கள் குறைவாக இருக்கும். அன்று இக்கோவிலில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடக்கும். சாம்பல் பால் தேங்காய் ஆகியவற்றை கொண்டு மக்கள் வழிபடுவார்கள். அலையடிக்கும் ஆன்மீக அனுபவத்தை அனுபவிக்க தவறாதீர்கள்.